நாகர்கோவில நாலு பேரை என்கவுண்டர் பண்ணிட்டு தான் அங்க வந்திருக்கேன் சார். அவனை எப்படி சார் கொல்றது? வீரத்தை வீரத்தால கொல்ல முடியாது. தீரன் சின்னமலை, மம்பட்டியா, வீரப்பன் இவங்க எல்லாரையும் சென்டிமெண்டால தான் பண்ணாங்க. அவனுக்கு என்னையா சென்டிமெண்ட்? என்னக்கா ஏதாவது சாப்பிட்டியா? எங்கிருந்து சாப்பிடுறது? இன்னைக்கு என் புள்ள முருகனோட பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த வீடே கல்யாண கோலமா திருவிழா மாதிரி இருக்கும். அதான் சுதாவை கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா. ஆ, என்ன போஸ்டர், என்ன அமர்க்களம். ஆனா இந்த வருஷம் பாத்தியா, வாண்டட் போஸ்டர். என் புள்ள இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவனுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். இருக்கிற இடத்த சொல்லுங்க, கச்சிதமா காரியத்தை முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் அவன் ஓடி ஒளிய வேண்டிய அவசியமே கிடையாது. என் புள்ள எங்க ஓடி ஒளியில? அவன் தப்பு பண்ணனா நேரடியா அவனே வந்து ஆஜர் ஆயிடுவான். இப்ப அவன் மறைஞ்சிருக்கான, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும். என்ன முக்கியமான விஷயம்? உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டான். பயமா? என் வம்சத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நேருக்கு நேரா நின்னு 10 பேரை வெட்டிட்டு செத்தாரு என் புருஷன். எப்பேற்பட்ட படம் வந்தாலும் எழுத்து நிப்பா என் புள்ள. நேருக்கு நேரா நிக்க பயந்துகிட்டு புற முதுக காட்டுற எந்த படுபாவியோ சாலயத்துல விஷத்தை கலந்துட்டான். அவன் யாரு என்னன்னு தெரிய வர அன்னைக்கு தெரியும் என் புள்ள யாருன்னு. சரிமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஐயோ, என் புள்ள பிறந்த நாள் அதுமா, 1000 பேருக்கு அன்னதானம் பண்ற இடம் இது. இந்த பிறந்த நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறது கூட முடியல. பச்சை தண்ணி கேக்குறீங்களா ஐயா? கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். வெறும் செம்போட வந்திருக்கீங்க, டம்ளர் இல்ல? ஐயோ, கொஞ்சம் இருங்க, கொண்டாரே. ஏமா, இந்த தண்ணிய குடிக்கலாமா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல, சாராயத்துல விஷத்தை வச்சு நிறைய பேரை சாகடிச்ச குடும்பமாச்ச, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பரம்பரை பரம்பரை எல்லாருக்கும் பால் வாத்துதான் என் பழக்கம். எங்களுக்கு நான் இதுல கொஞ்சோண்டு பாய்சன் சேர்த்து. என்ன எப்படி வேர்த்திருக்கு? என்னாச்சு? என்னாச்சு? அம்மாவுக்கு எது நடந்த மாதிரி கனவு கண்ட? கனவு அம்மாக்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. பசா பண்ண, டீ சாப்பிட்றீங்களா? சண்ணு நீ பண்ண, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப வருவாள் உன் புள்ள, வருவாண்டி. உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? யாத்தா என்னடா தப்புண்டா? யாத்தா குருட்டியடா தர்மராஜ். இந்த கையட யாத்தாவுக்கு வசதி குளிச்சு. முருகா, முருகா, என்ன கொன்னுடு.
அவ்வளோ சீக்கிரம் கொண்டுருவனா? என்னை பொழைக்க விட்டுறாத. எப்ப சாகணும், எப்படி சாகணும்னு நான் தாண்டா முடிவு பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல நீ பெரிய டெல்டாவில் நான் தாண்டா, உன்னை விட மாட்டேன்டா. அவ்வளோ சீக்கிரம் உன கொள்ள மாட்டேன்டா. குழந்தைங்கடா, நீ தங்கச்சியை பத்தி ஒன்றும் கவலைப்படாதே. அது மாமா வீட்டில் பத்திரமா இருக்குது. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தானே. என்ன? ஆத்தா சாகுறப்ப எது நடந்தாலும் நீ ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்கனே. தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லிட்டு போச்சு, அண்ணன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிச்சுனே. அதை பார்க்க நீ போனா உன்னை போலீஸ்காரங்க சுட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அழுதுனே. அண்ணே எங்கனே போற? சரண்டராவு போறண்டா. என்னனே சொல்ற? முடிவு பண்ணிட்டா, நாளைக்கு எஸ்பி டபி சரண்டராவு போறண்டா. அப்போ உன்னே நினைச்சிட்டு இருக்க கிளிக்கு என்ன பதில் சொல்ல போற? என்னைக்காவது ஒரு நாள் கிளிக்கு உண்மை தெரிஞ்சு ஏண்டா என்ன ஏமாத்துறன்னு கேட்டா செத்துருண்டா. அண்ணே அதனாலடா பாக்கணும், கிளி எங்கடா இருப்பா? உனக்கு தெரியாம இருக்காது சொல்றா. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்.